வணக்கம் மக்களே, போர் அடிச்சா மூட மாத்து உங்களை அன்பன் வர இருப்பது ஈட் ஸ்னேது. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நியூ இயர்ன்றதுனால இந்த வருஷம் மாதிரி ஜாலியாக போகணும்னு நினச்சிட்டு நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு அழகான வெல்கம் போர்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு கயிறு, அப்புறம் வந்து என் பர்த்டேக்கு ஒரு கேக் வாங்கணும்ல, அந்த கேக்கு கீழே அந்த அட்டையை வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த கிராஃப்ட் பண்ணுறலான்னே நான் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு இந்த வெல்கம் போர்டு ரொம்ப நாளாக பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இது பார்த்திங்கன்னா நிறைய நான் ஆன்லைன்லலாம் பார்த்தேன் வாங்கலாமா என்னென்னு, எனக்கு ஏன்னா அது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. பட் அதில் இருக்க குவாட்ஸ்லாம் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது மட்டும்தான் அதில் இருக்கணும். கஸ்டமைஸ்டாக யாராவது பண்ணித்தராங்களான்னு தேடி பார்த்தேன், பட் நம்ம பட்ஜெட் கூட எதுவும் அடங்கலை. அதனால சரின்னு நானே பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இறங்கியிருக்கேன். ஸோ இதே நியூ இயருக்கு பண்ணி ஃபஸ்ட்டு வீட்டில் மாட்டலாம், ஸோ நியூ இயருக்கு ஃபஸ்ட் டைம் இது மாதிரி எதாவது நல்லதாக பண்ணி வீட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி செய்யலாமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அட்டையோட லென்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு எனக்கு தெரில, ஆனால் நான் வந்து குத்து மதிப்பாக 4-4 சென்டிமீட்டராக ஒரு 4 பீஸ் வந்து பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருந்துச்சு இந்த அட்டை, அதனால் நான் வந்து ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும்னு 4-4 சென்டிமீட்டராக பிரித்து எடுத்திருக்கேன். 4×2 = 16 16 சென்டிமீட்டருக்கு நான் எடுத்திருக்கேன். மீதி எக்ஸ்ட்ரா ஒரு சென்டிமீட்டர் வேறு இருக்குது, அப்போ 17 சென்டிமீட்டர் போல் இருக்குது. 17 சென்டிமீட்டர் வந்து 16 சென்டிமீட்டருக்கு நான் பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 4 பீஸாக வந்து இதை நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இல்லை எப்பயும் இந்த கிராஃப்ட் பண்ணோம்னா எடுத்தாகணும். இன்றைக்கின்னு இல்லை, எப்போ எடுத்தாலும் நீங்கள் வந்துட்டு 4-4 சென்டிமீட்டருக்கு நான் பிரிச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் கார்ட்போர்ட் சைஸ் பார்த்துட்டு நீங்கள் பிரிச்சுக்கோங்க, பட் எல்லா போர்டும் ஈவனாக இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணி கொஞ்சம் பார்க்க நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி எப்படி நம்ம கட் பண்ணாலும் அது கொஞ்சம் சைடில் அசிங்கமாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து அதுக்கப்புறமா அது மேலே டேப் போட்டுறதோ இல்லை பேப்பர் வச்சு கவர் பண்ணுறதோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மக்களே, இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி இப்படி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுலேருந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி செல டேப் எடுத்துக்கோங்க. செல டேப் எடுத்துகிட்டு அது வந்து நம்ம கட் பண்ண கேப்பில் ஒரு சில டைம் வந்து அது ரெண்டாக அது டிவைட் ஆகி வரது கூட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் வந்துருச்சு. அதனால் நான் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு குட்டி ஐடியா ஒன்று கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு செல்ல டேப் போட்டு சைடில் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அது மேலே ஃபினிஷிங் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதை நம்ம மேலே பேப்பர் வச்சு ஊட்டினதுக்கப்புறமா இந்த பேப்பர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சராக மாற ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆகிடும். அதோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அது மேலே அது போய் அப்படியே ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையாயிடும். அதுக்கப்புறமா நம்ம திரும்ப வச்சு ஒட்டுறது கஷ்டமாயிடும். அதனால் ஃபஸ்ட்டே செலடே போட்டு ரெண்டு சைடுமே ஒட்டிட்டு அது மேலே பேப்பரை வச்சு மடிச்சு மடித்து ஒட்டினோம்னா அது சிம்பிளாக இருக்கும். சிம்பிளான ஒர்க்காக இருக்கும், பட் லுக் அவுட்புட் செமையாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நான் ஒட்டிட்டேன். ஸோ இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நாலுத்துக்குமே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாலுத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் டேபிளில். ஸோ அது ஒன்றுத்துக்கு மட்டும் நான் அது மாதிரி ஒட்டிட்டு நாலுத்துக்கு நான் வேறு ஐடியா பண்ண போகிறேன். அது வந்து சைடில் அந்த பிசுறு ஒழுங்காக தெரியாமல் இருக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக லுக்காக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதோடய மெஷர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். சைடில் இந்த மாதிரி ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும், அதாவது ஒரே ஒரு ஃப்ரண்ட் சைடு மட்டுமே நமக்கு வந்துட்டு கலர் அடிக்க போகிறோம். அண்ட் பின்னாடி பக்கம் யாருக்குமே தெரியாது, செவத்தில் தொங்க விட போகிறதுனால பின்னாடி என்ன அது பள்ளிக்கூடி இருந்தால் கூட நமக்கு தெரியாது. எப்படி இதெல்லாம் தொங்க விட்டோம்னா பள்ளி பூரான் பல குடும்பங்கள் இதில் வந்து தங்கும். சரி பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் நியூ இயருக்கு வீடு கட்டி கொடுத்தா நினச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மெஷர்ஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் வந்து அதுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தேவையான அளவு ஃப்ரண்ட் சைட்லேயும் சைட்லேயும் பார்க்குறதுக்கு வந்து ஈவனாக தெரியறதுக்காக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக அதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கவர் பண்ணுற அளவுக்கு மெஷர்ஸ் சைடு வந்து அதாவது வைட் மெஷர் பண்ணிட்டு டாப் வந்து நம்ம பார்த்து பார்த்து கட் பண்ணி நாலுத்துக்கும் எடுத்துக்கலாம். சொன்னாங்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்து சென்டரில் வச்சுட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சென்டர் வச்சுட்டு அந்த பேஸ் ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து பார்க்க நீட்டாக ஒட்டியிருக்கும். அதனால் பேஸ் ஃபுல்லாக வந்து க்ளூ ஒட்டிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் சைடில் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அது மேலே இப்படி க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம சைடில் வந்து கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணி அதை வந்து உள்பக்கம் மடித்து விட்டுட்டு ரெண்டு சைடுமே வந்து அதே மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மெஷர்ஸ் வந்து நான் எல்லாத்துக்கும் எடுத்து அதே மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். சரி, இப்போ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷ்டாக அழகாக இருக்குது நேராக பார்க்கும்போது. ஸோ பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பெயிண்டிங் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு
ஸோ மக்களே இப்போ நாலுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நாலுமே வந்து அழகாக ஒட்டி நீட்டாக இருக்குது பாருங்களேன். இப்படி தான் இருக்கணும் நமக்கு நீட்டாக, ஏன்னா நம்ம வீட்டில் மாட்ட போகிற விஷயம் நீட்டாக பண்ணணும்ல. ஸோ நாலுமே இது மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நாலுமே ஒவ்வொரு கலர் காம்போ கலர்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம், இது ரெண்டு அது ரெண்டுன்னு அப்படி கொடுக்கலாம், இல்லை ஒவ்வொன்றுமே மேட்சிங் மேட்சிங், அதாவது ஒரே டோன் கலர்ஸ், ப்ளூ கலர்னால் டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, வயலட், பர்பிள் அந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை ரெட்டு, ஆரஞ்ச், எல்லோ, அப்புறம் வந்து லைட் க்ரீன், ரொம்ப லைட் க்ரீன் அது மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத இர்ரெலவெண்ட்டான கலர்ஸ், அதாவது ரெட்டு, ரெட் இல்லை எல்லோ, ஆரஞ்ச், ப்ளூ, க்ரீன், இது நாலத்தையும் நான் வந்து கொடுக்க போகிறேன். நான் தேடி பார்த்ததில் இதான் பிரைட்டான கலர்ஸாக இருந்துச்சு, அண்ட் தென் திக்கான கலர்ஸாக இது மட்டும் தான் இருந்து டப்பா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது. மற்ற எல்லாத்துலேயும் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் தெரியாமல். ஸோ இதில் தான் தண்ணி பெருசாக நிறைய மிக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால் இதை இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதையும் காற்றுல வச்சோம்னா திக்காயிரும், பட் நமக்கு டைம் இல்லை. இந்த கலர்ஸ் தான் இரலவெண்ட்டாக சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு, அதனால் இது நாலத்தையும் நான் கொடுத்து கலர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு போர்டுக்கு எல்லோ கலர், இன்னொரு போர்டுக்கு வந்து ஆரஞ்ச் கலர், இன்னொரு போர்டுக்கு க்ரீன் கலர், இன்னொரு போர்டுக்கு ப்ளூ கலர், இது நாலத்தையும் அடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, இது எல்லாத்துக்கும் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேலே நியூஸ் பேப்பர் கொடுத்துக்கோன்றதை ஞாபகம் வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணியும் பண்ணாமலோ அடிச்சுக்கோங்க. அவங்ககிட்ட ப்ரைமர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரைமராக என்னவோ அதுக்கு எனக்கு பேர் தெரியல, ப்ரைமராக வாட் எவர் இட் இஸ் எனக்கு அது பேர் தெரியல, ஜஸ்ட்ரோ என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நமக்கு வந்து கீழே இருக்கிறது வந்து ரொம்ப ப்ரைட்டாக மேலே தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒயிட் கலருக்கு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அது மேலே வந்து பெயிண்ட் அடிச்சுக்க போகிறேன். நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். அண்ட் வெரி 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 இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நியூ இயர் இல்லை, அதனால் எல்லோரும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் நியூ இயர் விஷஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு 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 ரொம்ப பெருசு, அது எல்லோரும் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பெருசு, நீங்கள் எக்ஸைட் ஆகிடுவீங்க, ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலில் கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குமா, அந்த பட்டனை வந்து அழுத்திட்டிங்கன்னா நான் பண்ண போகிற விஷயங்களை வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கலர் பண்ணி எடுத்துட்டேன், நாலு போர்டும் கலர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம எழுத போகிறோம், அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த ப்ளூ கலர் போர்டில் வந்து எழுதலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலோட லோகோ வந்து அதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஒயிட் கலர் சர்க்கிள் ஒன்று போட்டுக்க போகிறேன். அந்த ஓரமாக வந்து ஒயிட் கலர் சர்க்கிள் ஒன்று போட்டு உள்ளார வந்து ஃபில் பண்ணி நம்ம சேனலோட லோகோ வரைஞ்சிட்டு அப்படியே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று பண்ணலான் இருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர் பண்ணி ஒவ்வொரு தாட்ஸ் எழுதி, தாட்ஸ் எழுதுகிற அளவுக்கு நான் பெருசாக இதை பண்ண போகிறதில்ல. என்ன மாதிரி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வைபி, எனக்கு வைப்னா ரொம்ப பிடிக்கும், வைபு வைபு அப்படி சொல்லிட்டு அந்த அந்த வைபு ரக்கையெல்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல, அந்த வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வைபுனாவே ரொம்ப பிடிக்கும், அந்த வைபிங் வந்து இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வருஷம் இந்த 22 வந்து அது செம்மையாக ட்ரெண்டான ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் அது ஜாலியாக வேறு இருக்கும், அந்த வீடியோஸ் எல்லாமே கீழே விழுவாங்க, அது நமக்கு இப்போ திக்கு திக்குன்னு இருக்கும், ஆனால் அதையும் வைப்புன்னு ஆக்கி விட்ருவாங்க, நாய் பூனை வரைக்கும் விடாமல் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லோரும். ஸோ அது ஒரு விஷயம் வந்து ஜாலி பண்ணுற மாதிரி இருந்தது, அதே சமயம் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது, நாய் பூனையெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கிச்சு. அப்புறம் வந்து நார்மலாக ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டு இருக்கும்போது கீழே விழுந்துருவாங்க, அதுக்கு வந்து ரெக்கையெல்லாம் வச்சு விட்டு வைப்புன்றவாங்க, பாவம் அவங்களுக்கு கை காலெலாம் உடஞ்சி போயிருக்கும், பட் நம்ம அதெல்லாம் கட்டுக்க மாட்டோம். அவங்க நம்ம சிரிக்க வைக்கணும்னு நினச்சி சிரிக்க வைக்கிறாங்களா, இல்லை அவங்களாம் உழுந்தது நம்ம சிரிக்கிறோமான்னு தெரில, பட் இருந்தாலும் அந்த வைப்பு நல்லாயிருக்கும் அந்த ரெக்கையோட, அதனால் அந்த ரெக்கை வச்சு ஒரு வைப்பு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு வேறு என்ன பண்ணலாம், நம்ம சேனலோட லோகோ, இது லோகோ போட்டு அடுத்து இன்ஸ்டாகிராம், அடுத்தது வந்து யூடியூப்னு போட்டு நடுவில் நம்ம நேற்று அப்படி போட்டலான்னு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் எனக்கு சினிமாஸ்னால் ரொம்ப பிடிக்கும், சினிமா பார்க்குறது பிடிக்கும், சினிமா பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் சினிமான்னு சொல்லிட்டு ஒன்று எழுதலான் இருக்கேன், சினிமா லவ் அப்படி போட்டு ஒன்று எழுதலான் இருக்கேன். மோஸ்ட்டாக வந்து சினிமானா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும், பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து ஒரு படி மேலே போய் பிடிக்கும், அதனால் சினிமான்னு சொல்லிட்டு ஒன்று எழுத போகிறேன். அண்ட் யூனிவர்ஸ்னு சொல்லி ஒன்று எழுத போகிறேன். எங்கள் வீட்டுக்கு வந்தாலே அது ஒரு யூனிவர்ஸ், தனி யூனிவர்ஸ் மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு யாராவது குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா சுற்றி முற்றி பார்த்துட்டு வா அப்படிம்பாங்க, அப்படி ஒன்றும் இருக்காது. நாம் பண்ண கலைவண்ணங்கள்லாம் அங்கங்கே தொங்க விட்டுருப்பேன், அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த பேபிஸ்லாம் போய் எக்ஸைட் ஆகிட்டு அது எனக்கு வேணும் அப்படி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எனக்கு எனக்கு வந்து பயமாக இருக்கும், எடுத்து எதாவது பண்ணிடுவாங்களா பண்ணிடுவாங்களான்னு இருக்கும், பட் அது குழந்தைங்க உடைக்கிற அளவுக்கு நம்ம முக்கியெல்லாம் அப்படி லூஸாலாம் பண்ணல, ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருப்போம், இருந்தாலும் அதுங்களுக்கு விளையாடும் போது
எப்படி இருக்குமோ தெரியாது. எல்லாம் மியூசியம் போகிறோம், மியூசியம் பார்க்க வரோன்ற மாதிரியே எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் பேபிஸை கூட்டிகிட்டு வருவாங்க. அதனால் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அது எங்கள் வீட்டை சுற்றி ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுத போகிறேன். ஸோ இதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு உங்ககிட்ட லாஸ்ட்டாக காட்டுறேன். அண்ட் அந்த கேப்பில் வந்து நம்ம இந்த போர்டெல்லாம் தொங்க விடுறதுக்கு ஒரு ரோப் ஒன்று நமக்கு தேவைப்படும். இதை நம்ம நார்மலாக ரோப் வச்சு தொங்க விட்டோம்னாலும் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ரோப் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, நல்லா அப்படி திக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். ஸோ யூனிவர்ஸ் இப்படி தான் வச்சுருக்கேன். அண்ட் நேத்துன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் அப்புறம் சேனல் லோகோலாம் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் சினிமா லவ்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் அழகாக எழுதி ஹார்ட்லாம் போட்டிருக்கேன். அண்ட் வைப்ஸ்னால் அதோட ஜாலி, அந்த ரெக்கையோட அந்த ரெக்கைக்கெலாம் கலர் பண்ணி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வைப் தான். ஸோ அந்த வைப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நான் பண்ணதுலேயே எனக்கு அந்த வைப் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஐடியாஸ். ஸோ ஒவ்வொன்றுத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு ஐடியாஸ், உங்கள் ஐடியாஸ் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி உங்களுக்கு விஷயம்லாம் பிடிக்குமோ அது எல்லாம் உங்களுக்கு தொங்க விடணும்னு ஆசையோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி தொங்க விட்டுக்கலாம். ஸோ டெய்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதனால் இதனால் கண்ணில் எல்லோரும் கண்டி படுற மாதிரி நான் ஒரு இடத்துக்கு தொங்க விட போகிறேன். அண்ட் இது எல்லாத்தையும் இப்படி அடுக்கி வச்சுட்டு எந்த ரோப் டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த ரோப்பை வந்துட்டு நம்ம டிஸ்டன்ஸ் அளந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளந்து எடுத்துட்டு அந்த மெஷருக்கு 3 ரோப்ஸை வந்து எடுத்துகிட்டு நம்ம தலப்பினுவோம்ல, நார்மலாக தலப்பினுவோம் தெரியுமா, அது மாதிரி நம்ம இதை வந்து பின்ன போகிறோம். ஸோ இது மாதிரி வந்து இப்படி பின்னிட்டே வரணும். ஃபுல்லாக வந்து அதை பின்னி நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம வந்து அளந்து ரோப் எவ்வளோ பெருசு வேணும்னு எடுத்துருந்தோமோ அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து பின்னி எடுத்துக்கணும். ஃபுல்லாகவே பின்னிடலாம், அப்போ தான் அழகாக இருக்கும். கீழே மட்டும் கொஞ்சமாக வந்து 3 நூலை விட்டுருங்க, இது மாதிரி முடிச்சு போட்டுட்டு அப்போ அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மக்களே இப்போ நான் இதை வந்து பின்னி எடுத்துட்டேன். பின்னதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் நீட்டாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ இது பின்னதுக்கப்புறமா கீழே அந்த 3 ரோப் மட்டும் அழகாக அசிங்கமாக தெரியுது பார்த்தீங்களா. அதனால் அதை மட்டும் வந்து நம்ம சீப்பு ஒன்று வச்சு அழகாக காம் பண்ணி விட்டுக்கலாம். சீப் வந்து இந்த மாதிரி நான் ஒரு சீப் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வச்சு காம் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா பல் வந்து பெருசு பெருசாக இருக்குது கேப் விட்டு. ஸோ இந்த பல் இந்த சீப் வந்து சரிப்பட்டு வராது. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதோட கேப்பு. அதனால் வந்து இதை நம்ம சீவும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால சின்ன பல் உள்ள தான் நான் வந்து ஒன்று எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதை வச்சு சீவி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு. நல்லா இதை முடி முடியாக வரணும், அந்த மாதிரி நம்ம வந்து இதை சிக்க எடுக்கணும். ஸோ என் தலைக்கு சிக்க எடுக்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சீப் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். சின்ன சீப்பு, இது நான் சின்ன வயசாக இருக்கும்போது யூஸ் பண்ணது பார்த்தீங்களா, அவ்வளோ பழசு இதெல்லாம். அப்போல்லாம் எனக்கு வந்து தலையில் எங்கள் அம்மா எனக்கு ஃபுல்லாக டயனா கட்டணும்னு பண்ணி விட்ருவாங்க. அதனால என் தலையில் நிறைய முடியலாம் இருக்காதா. இந்த சீப்பு யூஸ் பண்ணுறதே ரேர் தான். சும்மா அப்படி இப்படி பிசி விட்டு சைடில் 2 கிளிப் குச்சி விட்டு அனுப்பிடுவாங்க ஸ்கூலுக்கெலாம். வெரி காமெடியாக இருக்கும் என்னை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து அதில் சீப்பு வச்சு நல்லா சீவி விட்டுக்குங்க. ஸோ மக்களே இப்போ நல்லா சீப்பு வச்சு சீவி எடுத்தாச்சு. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சீவி நான் வந்து காம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சீவி வந்து பக்காவாக இருக்குது இப்போது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒட்டுறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் திருப்பி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு திருப்பி இது பின்பக்கமாக ஓட்ட போகிறதுனால எந்த ஆர்டரில் வேணுமோ அந்த ஆர்டரில் நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்க்குமே ஈவனான கேப்பில் வந்து நீங்கள் இதை வந்து வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஈவனான கேப் இருக்கணும் எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். ஈவனான கேப்ஸ் வச்சுக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வச்சுருக்கேன்னா இது வந்து நான் அழகாக ஒட்டும் போது பார்த்து ஒட்டிடுவேன். கீழே அந்த 2 நாட் போட்டு நம்ம முடி வச்சு ஒட்டோம்ல, அதை வந்துட்டு நல்லா கீழே நல்லா டவுனாக இருக்கிற இடத்துல வந்துட்டு வச்சுக்கோங்க. நல்லா வந்து இப்போ அதுக்கு கீழே, அது இப்போ கீழே இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும் போர்டு, அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு செல டேப் இருந்ததுன்னா நல்லா ஸ்ட்ராங்கான செல டேப், நல்லா பெருசான செல டேப், இல்லை மீடியம் சைஸில் சில டைப் இருந்தாலும் ஓகே தான். ரொம்ப சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான சில டைப் எடுத்துட்டு இந்த மாதிரி அது மேலே வந்து ஹோல் ஏரியாஸ்க்கும் ஈவனான டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ மக்களே இப்போ நம்மளோட வெல்கம் போர்டு வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட வெல்கம் போர்டு வந்து இப்படி தான் இருக்குது.
ஸோ நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வெல்கம் போர்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, வைப்ஸ் நேத்து சினிமா யூனிவர்ஸ் அதெல்லாம் வந்து அழகாக போட்டு சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ தான் நம்ம செஞ்சு முடித்தாச்சு. இது மாதிரி நான் ஒரு நல்ல கஜகஜா இடத்துல வந்து ஒட்டி வச்சுருக்கேன் எல்லோரும் பார்க்குற மாதிரி. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கஷ்டமாக தான் சொல்லுங்கள், ஆல் இஸ் வெல், மறக்காமல் அழுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ண, பக்கத்தில் இருக்க பெல், அண்ட் உங்கள் மனசில் தோன்றதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். வருகைக்கு நன்றி. அண்ட் இதெல்லாம் பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ண தான் இருக்குது. ஹாப்பி நியூ இயர்.